சிவா மனசில் சக்தி படத்தில் மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டர் ராஜேஷ் யார் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது. அதை தொடர்ந்து அவர் நிறைய வெற்றி படங்கள் பண்ணியிருந்தார். அதை சேர்ந்து ஒரு சில தோல்வி படங்கள் அவர் அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து அவருடைய கடைசி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம்டா மாப்பிள அப்படின்ற படத்தில் தான் அவர் வந்து பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து தியேட்டருக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கும் போது இல்லை கொரோனா இஷ்யூ அப்படின்றதுனால நாங்கள் டைரக்டர் டிவி டெலிவிஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி டெலிவிஷனில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்மளோட ஜெயம் ரவியோட வந்து ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்ற நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பேக் டு பேக் நிறைய படங்கள் இருக்குது. அதனால் ஸோ அவர் வர்ற வரைக்கும் நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும், அதனால வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சீரிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அதுவும் யாருக்கு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாருக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து யாரார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தனன் நடிக்க போகிறாரு, முகின் ராவ் நடிக்க போகிறாரு, ஜனனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோத்வானி. ஸோ இவங்களை தாண்டி இன்னும் நிறைய பேர் நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கூட கமெண்ட்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைரக்டர் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா வந்து படங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சட்டையர் வந்து பயங்கரமாக இருக்கும். அது வெப்சீரிஸாக வரும்போது அது இது எந்த மாதிரி வெப்சீரிஸாக இருக்க போகுது, அட் த சேம் டைம் இது லவ்வாக இல்லை காமெடி அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு யூகம் இருக்குது அப்படின்னா அதுவும் கீழே கூட கமெண்ட்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.